சந்தோஷ் ஹெச்பிகேன்னு ஒரு சேனல்ல வ்ளாக் வரும், அதை பாருங்க ஓகேங்களா. ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகேனா. நல்லா இருக்கு. டைம் ஆயிச்சு ப்ளூபி. ஓகேங்க. டைம் ஆயிச்சு. ஆ பாத்ரூம் போனா டைம் ஆச்சு. மாரி கடைக்கு போனா டைம் ஆச்சு. நீங்க தூங்குனா டைம் ஆச்சுங்கறீங்க. ஒரு பெல்ட் போட்டா டைம் ஆச்சு. சரி ஏய் ஏய் என்ன கார் இப்படி நிக்குது? அது ஓகேவா? ஓகேங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னியின் செல்வன் PS2 படத்துக்கு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எங்கே ரோகிந்திரி தான் இப்போ போகிறோம். இன்னும் நமக்கு சார்பாக 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்க. ஆ நீ மாட்ட லட்சணம் அப்படி, நீ மாட்ட லட்சணம் அப்படி, ரெண்டு பக்கம் இழுத்து மாட்டோம். புளுவி 9 மணி படத்துக்கு போயிடுவோமா? ஓகே. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு புளுவி. ஆமா, ஒரு 6-4 மாசம் கழிச்சு படத்துக்கு போறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, 4 மாசம் கழிச்சு போறேன். ஓகே, இந்த டிராஃபிக்ல போக முடியுமான்னு தெரியலங்க. ஸ்ட்ரைட்டா படத்துக்கு போயிட்டு உங்களை அங்கிருந்து உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்றேன். ஓகே, நம்ம இன்னைக்கு வ்ளாக் பார்த்தீங்கன்னா பொன் செல்வன் 2 தான் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரியான டிராஃபிக்காக இருக்கு. கொம்மால போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வேற வரேன்னாங்க, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸ் தாங்க தேட்டர் இருக்கு படம் போகிறதுக்கு. ஒரு ஷார்ட்கட் எடுத்து போக போகிறேன். இந்த பக்கம் வழி காட்டுது. வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். உங்க பேரு? இப்போ நம்ம இதில் படத்துக்கு வேற போகணுங்க. எதுக்கு டம்ஸ் மேலே? நீ நடிச்சிருக்கியா படத்தில்? அதுக்கு நமக்கு என்ன காலம் இருக்கு? கை கிட்ட தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான். வந்துட்டோம். ஷார்ப்பா 9 மணிக்கு போயிரும் போலயே. ஏதோ ஃபுல்லு
படம் உள்ள விட்டாங்களான்னு தெரியலையே. படத்துக்கா டைம் ஆயிடுச்சு. ஏடா சேஞ்சு தான் கூட சேஞ்ச் இல்லடா. ஏ தமிழு, ஏ தமிழு, டேய் சேஞ்ச் இருக்கா? சே சேஞ்சு குடுறா. ரிசீவ் பண்ணுறவனா? ஆ குண்ணா குண்ணா காட்டு. அதுக்குள்ள ஆயிடுச்சா? நட்டோ பண்ணா நம்ம வாங்கினது என்ன தப்பு? ரெண்டு இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினமே. ஏண்டா ப்ளூ பி ரீசன்ட்லாம் பண்ணிட்டாங்கப்பா. ஏன் ப்ளூ பி ரெண்டு வாங்கிட்டு ப்ளூ? இப்படி ப்ளூ பி எப்படி ப்ளூ செக் பண்ணு. ரெண்டு இருக்கா? ஓகேங்க, வண்டி பார்க்கிங் போட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஃபைனலாக தேட்டருக்கு வந்தாச்சு, வண்டி பார்க்கிங் பண்ணியாச்சு. ப்ளூ பி எங்கே போகிறேன்? இப்போ நம்ம வந்து உள்ள படம் போயிட்டு இந்த படம் ஆரம்பிச்சு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். செம்ம டிராஃபிக்ங்க. ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி பார்த்தாச்சு, பார்க்கலையா? ஃப்ரெண்ட்ஸ் தான் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ரஷ்ஷா இருந்துங்க, செம்ம டிராஃபிக்கா லேட் ஆயிடுச்சுங்க. சந்தோஷ் மாப்பிள எப்படி இருக்கு? யாருக்குள்ள வந்து நான் உங்களுக்கு தான் வந்தேன். மாப்பிள்ள வந்து நார்மல் பைக்ல வந்தா கூட்டம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸே இல்லையா மச்சான்? பேசுடா, ஓம் விளாகுடா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்த்து முடிச்சாச்சு. பொன்னியின் செல்வன் பார்ட் டூ வருது. ஒரு நிமிஷம் ஏன்டா போயிட்டு வரா? இதே மாதிரி தான் போயிட்டு வா. அது ஏன்டா எங்க கிட்ட கேட்டு? ஓகேங்க, ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிச்சிட்டோம். படம் இப்போ வரைக்கும் நாங்கள் விக்ரம் எதிர்பார்த்து வந்தோம். பயிற்சியில் இருக்கணும். இல்லை இல்லை, ஆனால் படம் உண்மையிலுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் பார்ட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட்டு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த லெவல் தான் முடிஞ்சிருக்கு. அது வரைக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? பின்னாடி நல்லா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. படமும் வந்து நல்லா இது பாருங்க. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏ எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்டா ஏதாச்சும் ஒரு சொல்ல வர்றா? ஸோ வந்து முடிஞ்ச இது வந்து சந்தோஷோட பிளாக்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாப்ல. கண்டிப்பா. ஏ ரீடாடா எல்லாத்துக்கும் கண்டிப்பாடுறா. ஒரு கொஞ்சம் இப்ப நான் கருப்பா தெரியலடா. ஆமா, இப்ப நான் தாங்க வெள்ளையா இருக்கேன். இல்லடா, நான் வந்து ஸ்குவாட் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க யார் வெள்ளையா இருக்கான்னு. வாங்கிடுவாங்க வெளியே வந்து
சந்தோஷ் ஹெச்பிகே ஒரு சேனல்ல வ்ளாக் வரும், அதை பாருங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகேண்ணா. நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். என்னோட கூப்பன் கோடு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சேர்த்து வச்சு பேசலாம். ஒரு டிக்கெட் உனதானடா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கேமரா இப்பதான் நான் மோட்டோ பிளாகிங்ல வச்சு ஆன் பண்ணி பாக்குறேன். இப்படிதான் இருக்குமா மோட்டோ பிளாகிங்லாம்? ஏன்டா சிரிக்கிற, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, மறந்துச்சு மச்சான், மறந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுதா? சே, ஆங்கிளா கரெக்டா இருக்கா பா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் மூவி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா விஆர் மலையா வந்து விஆர் மால் வழியா வந்து பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா படம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? ஏன்டா இதை இப்படி பார்க்க கூடாதுப்பா, இது வந்து ஒரு நாவல் தழுவி எடுத்த படம், அது மாத்திர உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திர முடியாது, அது நாவல் இருக்க மாதிரி எடுக்க முடியும்னு சொன்னோன்னே. அப்புறம் நான் செகண்ட் பார்ட் ஒரு நாவலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே நான் போய் புக் படிச்சேன்னு கேட்டேன்னா இல்ல, நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே போட்டிருந்தாங்க செகண்ட் பார்ட் ஒரு கதை. ஸோ அதை பார்த்துட்டேன். அது பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு எப்படா வருவன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் புக் பண்ண சொல்லி புக் பண்ணேன். ஸோ நாங்களும் பார்த்தோம். அது முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த நாவலில் தள்ளி தான் இருந்தாங்க. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சபை கூடுவாங்களே, அப்போ வந்து சரத்குமார் வந்து குத்தி நான் தான் கொண்டேன்னு சொல்லி இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து அப்படி முடிக்கல, ஒரு போர் பண்ணுற மாதிரி முடித்து நல்லா முடிச்சிருந்தாங்க. ஏன்னா பாருங்கள் நீங்கள் நல்லாயிருக்கும், ஒரு ஹாப்பி எண்டிங் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த கப்பலில் போகிற சீன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டெலாம் கிடையாதுடா, அடுத்த பாட்டு அடுத்து வந்து தேர்ட் பாட்டெலாம் கிடையாது, சூப்பராக முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சுடா, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஏதாச்சும் ஒரு டீ கல்ல நின்று அச்சுலேயும் நேற்றுலேருந்து தூங்க வேலை, ஏதாச்சும் டீ கல்ல போயிட்டு அப்படியே டீ குடிக்கும் போது கண்டிப்பாக நீல ஒரே ஜூஸ் குடிக்க போறேன் மாதிரி.
இந்த சூடான வெயிலில் உங்களுக்கு சுடு சுடு இந்த விலாக் இப்போயே உங்கள் ஆஃபரில் வந்துடும். மறக்காமல் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓகேங்க, ஆறு வேலை சொல்லுங்க, மூணு வேலை சொல்லட்டும், அதுக்கு சொல்லட்டும். கண்டிப்பாக சேட்டரை போய் பாருங்கள், ஐமேக்ஸ் பெரிய பெரிய சேட்டரை போய் பாருங்கள், நல்லா இருக்கும். நீ சொல்லுங்க குடிச்சீங்களே பாருங்கள்.